ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனானா லீஃப் அன்லிமிட்டெட். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கஃபேக்கு வந்திருக்கோம். நம்ம அப்படியே ஜாலியாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அவுட்லெட், ஈவினிங் டைமில் அப்படியே ஜாலியாக வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு அவுட்லெட் எங்கே இருக்குது அப்படின்னா, கோயம்புத்தூர் சரவணம்பட்டியிலேருந்து கீரநத்தம் அந்த ஐடி பார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு போகிற வழியில் KGISL-க்கு பக்கத்தில் இருக்குது. இவங்க வந்து புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி கேக்ஸ், மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீமை தவிர மேகி நூடுல்ஸ்லேயே வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் நக்கெட்ஸு இந்த மாதிரிலாம், ஸ்மைலீஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஐட்டம்லாம் டேஸ்ட் பார்க்குறதா வந்திருக்கிறோம். அதை தவிர எஸ்டிடி கேக்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணுங்கள், நம்ம சில ஐட்டம்ஸ்லாம் சொல்லி சாப்பிட்டும் பார்க்கலாம். அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட்டோட ப்ரைஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த எஸ்டிடி கேக்ஸோட அந்த நியூ ஸ்டோரோட ஆம்பியன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நேராக டேஸ்டிங் செஷனுக்கு போயிடலாம். அப்படியே சுட சுட எல்லாம் சர்வ் பண்ணியிருக்காங்க. சூடாக சாப்பிட்டா தான் இதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சொல்லிடுறேன். அப்படி பக்கத்தில் வந்தீங்கன்னா, ஸோ டிஸ் இஸ் ஸ்மைலீஸ், ஸ்மைலீஸ்க்கு வந்து மேயோ அண்ட் டொமேட்டோ சாஸ், சீசி சிக்கன் நக்கெட்ஸ், அப்புறம் இது வந்து சிக்கன் ஃபிங்கர், அப்புறம் ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இங்கே மூணு வகையான ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாசிக் ஃப்ரைஸ், சால்ட் அண்ட் பெப்பர், பெரி பெரி. அப்புறம் சாக்லேட் மில்க் ஷேக் கொடுத்துருக்காங்க ரெண்டு போர்ஷன். ஸோ இந்த எஸ்டிடி கேக்ஸோட ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மேகி நூடுல்ஸும் அப்படி இந்த நான் வெஜிடேரியன் கபாப் மாதிரி சேர்த்து கொடுக்குறாங்க. என்னென்ன நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி கார்லிக் கபாப் மேகி, பார்பிக்யூ சிக்கன் மேகி, அப்புறம் சீசி சிக்கன் மேகி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். ரிஷி, ஆர் யூ எக்ஸைட்டட்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்மைலீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மைலீஸ் நல்லா சூடாகவே இருக்கு. ரிஷி எடுத்துக்கோ. டிங் டிங் டிங். ஸோ இதுக்கு வந்து மேயோ கொடுத்துருக்காங்க, அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேயோ டிப் ரெடி, சாப்பிட்டு போடுறோம். நல்ல ஒரு க்ரன்ச்சியாக ஒரு சீஸி வருது. இந்த உருளைக்கிழங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா பேசவும் முடியாது, அதேமாதிரி ஒன்றோடு நிறுத்தவும் முடியாது. அப்படி உருளைக்கிழங்கில் எந்த வகையும் டீப் ஃப்ரை பண்ணால் நல்லா தான் இருக்கும். நல்லா கரெக்டாக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஸோ அடுத்து வந்து சீசி சிக்கன் நக்கெட்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரிஷி எடுத்துக்கோண்ணா. ஸோ இதுக்கு வந்து நல்ல திக்கான ஒரு சாஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை டச் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா டேங்கியான ஒரு சட்னி மாதிரி இருக்குங்க அந்த சாஸு. அதில் அந்த நக்கெட் சாப்பிட்டு பார்க்குறது செம்மையாக இருக்குது, சிக்கன் நக்கெட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃபிங்கர்ஸ் டச் பண்ணிடலாம். அதுக்கும் மேயோ தொட்டு நாளை மேயோ நிறையவே எடுத்துருக்கேன். ரிஷி எடுத்துக்கோ. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. நல்லா சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கு. பேட்டர் தான் நல்லா சூப்பராக பார்த்துருக்கு. இந்த சைடு அவங்க கொடுக்குற அந்த சாசஸ் வந்து மஸ்ட்டு. இது வந்து டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். மயனேஸும் சூப்பராக இருக்குது. ஓகே, ஃப்ரைஸில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாசிக், சால்ட் அண்ட் பெப்பர் அண்ட் பெரி பெரி. ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிக் டேஸ்ட் பார்க்கலாம். பரவாயில்ல, இங்கே சர்வ் பண்ணி ஆக்சுவலாக ஒரு 10 minutes ஆச்சுருந்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ எடுக்கிறப்போ யூஸ்வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மாறி தான் எடுப்போம். ஏன்னா தமிழ்நாடு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வர்றப்போ நீங்கள் நல்லா சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்றப்போ அட்டகாசமாக இருக்கும் மாதிரி. ஸோ அடுத்து சால்ட் அண்ட் பெப்பர் அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அவங்களே டொமேட்டோ சாஸ் வந்து ஷேஷையில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த டேங்கியாக ஒரு சட்னி மாதிரி இருக்குது பாருங்கள். இதை தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு சட்னி தான். ஆமாம், அதான் நான் சொன்னேன், புளி சட்னி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப காரமாக இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா சுருக்குன் இருக்கு. நல்ல அப்படி ஒரு காரசாரமான ஒரு சாஸ் சட்னி சட்னின்னு தான் வருது. சரி, அடுத்தது பெரி பெரி. பெரி பெரி நல்ல ஒரு மூணு நாலு ஃப்ரைஸ் எடுத்து சாப்பிடும். பெரி பெரியிலேயே வந்து அந்த ஒரு பெரி பெரி மசாலா மாதிரி போட்டிருப்பாங்க, அதனால் நம்ம எதுவும் டச் பண்ணாமல் அப்படி சாப்பிடலாம்.
பெரிய பெரிய சீசனிங் நல்லா இருக்கும். நான் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஓவராக சால்ட்டியெல்லாம் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மசாலாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் நல்லா இருக்கும். சில்லி கார்லிக் கபாப் மேஜிக் கொடுத்துருக்காங்க. மேகி நூடுல்ஸில் ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஆறிடுச்சு. நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் எடுத்து வாமா இருக்கும். ரிஷி ஒரு கபாப் எடுத்துட்டா, நம்மளும் ஒரு கபாபோடு எடுத்து. அந்த மசாலாவும் சூப்பராக நல்லா சுருக்குன்றது மசாலா. இந்த கபாப்பில் இருக்கிற இந்த மீட் ஃப்ளேவர் அப்படி இந்த மேகி நூடுல்ஸோடு சாப்பிட்றப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கு. இல்லை அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் மேலே போட்டிருக்காங்க, ஸ்பைசியர் வெர்ஷன். டீலே பீசஸ்லாம் இருக்கு. அடுத்தது பிபிக்யூ பார்பிக்யூ சிக்கன் மேகி, ஒரு சிக்கன் பீஸ். ஆமாம், அப்படியே எடுத்து. இந்த பார்பிக்யூ நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ஒரு பார்பிக்யூ அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக ஒரு சீசனிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. லைட்டாக இனிப்பும் ஆட் பண்ணி, லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. அதில் நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த பார்பிக்யூ ஃப்ளேவரில் ஒரு நூடுல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீசி சிக்கன் மேகி இது. ஸோ அந்த நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சுட சுட சாப்பிடணும். நம்ம வீடியோ எடுக்கிறப்ப இதை ஒரு ப்ராப்ளம். சரி, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இது அந்த கிளாசிக் மேகி. என்ன ஒரிஜினல் மேகி, இந்த ஒரிஜினல் ட்ரேட் மார்க் மேகி. நம்ம வீட்டில் செய்ய வேணும் அந்த டேஸ்ட். அப்படியே அப்படியே சீஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் சீஸ் போட்டிருக்காங்க. இந்த கபாப்பும் போட்டிருக்காங்க உள்ள. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌனி டேஸ்ட் பண்ண போகிறோம். எஸ்டிடி கேஸில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரௌனி இப்போ தான் கொண்டு வந்து சூடாக சூடாக நல்லா வார்மாக இருக்குது. ரிசி டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். சாப்பிட்டோடனே அந்த சாக்லேட்டை அப்படியே பர்ஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த அவங்க கொடுத்த அந்த மெயின் கோர்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் டேஸ்ட் பண்ணிடலாம். மேலே அப்படி க்ரீமோடு அந்த செர்ரி அப்படி நிற்குது. பாருங்க, ப்ரீமியம் க்ரீம் டாஸ் சாப்பிட்டு போகிற அந்த க்ரீம் வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு க்ரீம், நல்ல ஒரு கோட்டிங் மாதிரி சூப்பராக இருக்குது. ஒன்றையும் அந்த பண்ணுலாம் எல்லாமே சாஃப்டாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்கிற நம்ம எஸ்டிடி கேக்ஸோட நியூ அவுட்லெட் இன்றைக்கி வந்தோம். இதோட அட்ரஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்கள் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே போடுறேன். இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கஃபே ஸ்டைல் ஃபுட்டு இல்லை ரிஷி. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ஒரு கஃபே, அப்படி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அப்படி ஜாலியாக வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு பிளேஸ். அது ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கொடுத்த கேக்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம், கேக்ஸ் வந்து எப்போவுமே இங்கே டாப்பாக இருக்கும். மேகி நூடுல்ஸு ஃப்ரைஸ்லாம் மூணு வகையான ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்மைலீஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் ஒன்று ஓப்பன் பண்ணணும் எஸ்டிடி கேக்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னா 2.5 lakhs ஸ்டார்ட் ஆகுது இவங்களோட ஃப்ரான்ச்சைசி பிளான்ஸ். அப் டு 15 lakhs வரைக்கும் நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஸ்டோரே ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எஸ்டிடி கேக்ஸ் அப்படின்னு ஸ்டோரே ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 15 lakhs அந்த பிளான் இருக்குது. இந்த ஃப்ரான்ச்சைசி டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே தெரிகிற அந்த வெப்சைட்டில் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பை த வே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஆம்பியன்ஸ். ஒரு பார்ஷியலி ஒரு ஓப்பன் அட்மாஸ்ஃபியரில் இந்த கஃபே இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா டைம் பாஸ் ஆகும். நல்ல அருமையான வெதர், எக்ஸலண்ட் வெதர், நல்ல ஹாட் ஃபுட். இதோட என்ன வேணும்? ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருக்கும், டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும். பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு வரலாம், வந்துட்டு உங்கள் குழந்தைகளோட ஜாலியாக, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஏரியா தான் அது. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரிஷி மனோஜ்குமார். பாய் ரிஷி. ஃபுட்டு எப்படி இருந்துன்னு உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லைடா, சொல்லிடுவோம். அது ஃபுட்டு வந்து நல்ல சூப்பராக இருந்தது. அந்த மேகியாக இருக்கட்டும், ஸ்மைலி தான், ஸ்மைலி தான் இருக்கிறது. ஸ்மைலி தான் உனக்கு ரொம்ப பிடிச்சது தான். சரி சரி, ஓகே, அதான் ரிஷியோட ஃபீட்பேக். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது சைனிங் ஆஃப். பை பை.